Welcome to Monika Kitchen. நம்ம வீடியோல இப்ப chilli சாஸ் பார்க்க போறோம். இது சீக்கிரமா சட்டுன்னு செஞ்சிரலாம். இந்த நூடுல்ஸ், பீசா, மஞ்சூரியனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ரெட் chilli சாஸ்க்கு நம்ம வரமிளகாவை ஒரு 15 எடுத்து வச்சேன். காம்ப எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணி அதுல முழுகுற அளவுக்கு ஊத்தி வைப்போம் சுடு தண்ணி ஊத்துனாக்கா சீக்கிரமா ஊறிடும் நமக்கு இப்போ வந்து இது ஒரு 2 மணி நேரம் இருந்தா போதும் ஊறணும் அது இப்போ வந்து வரமிளகாய் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ 10 பல்லு பூண்டு நான் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ பேஸ்ட் அரைச்சாச்சு இது நம்ம வந்து அந்த வெதலாம் கொஞ்சம் அரைப்படாத இருக்கிற வெதையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டினாக்கா திப்பி இல்லாத நமக்கு வந்துடும் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இது கசு இருக்க பாருங்கள் இவ்வளோ இருக்குது அதை எடுத்து நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு டவால நம்ம இதை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் இது வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி விடலாம் உப்பு தேவையான அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் நமக்கு அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த chilli சாஸ் வந்து பீஸாவுக்கும் நம்ம வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே மஞ்சூரியன் செய்யும் போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நூடுல்ஸுக்கும் போட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான் இதோடய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் கொஞ்சம் கெட்டியாக வரும்போது தான் நம்ம அதை சேர்க்கணும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் கூட ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் கிட்ட வரும்போது மேலே தெரிக்கும் சுண்டி வரும்போது நமக்கு தெரிக்கும் அதனால் ரொம்ப சிம்மிலே இருந்து கொஞ்சம் கவனமாகவே நம்ம இதை கிண்டி எடுத்துக்கலாம் இதில் காரத்துக்கு வரமிளகாவும் இனிப்புக்கு சர்க்கரையும் பூண்டு டேஸ்ட்டுக்கு பூண்டும் டொமேட்டோ சாஸு
இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நல்லா கெட்டியாகுது பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாக்க, ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா இப்போ நமக்கு சில்லி சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுத்து. இந்த மாதிரி கெட்டி பதமாக இருந்ததுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நிறுத்திடலாம் இப்போ ஸ்டவ்வை. இப்போ இது ஆறின பிறகு நம்ம கண்ணாடி பவுலில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். வேணுன்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.